அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆடி மாதம் பிறந்துருச்சு. ஆடி முதல் நாள் வழிபாட்டை நாம் எந்த நேரத்தில் எப்படி துவங்கணும், அம்மனை நாம் எப்படி வீட்டுக்கு அழைக்கணும், கலசம் வைத்து வழிபடலாமா, அப்படி வழிபட்டால் எப்படிப்பட்ட வழிபாடு மேற்கொள்ளலாம், குலதெய்வம் தெரியாதவங்க கூட இந்த ஆடி மாத வழிபாட்டை எப்படி மேற்கொள்ளலாம், குலதெய்வத்தை எப்படி நம்ம வீட்டுக்கு வரவழைத்து வழிபாடு செய்வது, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியங்க. ஏன் அப்படின்னா, நாம் முதற்கொண்டு ஆடி மாத வழிபாடு அப்படிங்கிறது ரொம்பவே தனி சிறப்போடு வழிபட்டு வந்திருக்காங்க. குறிப்பா இந்த மாதத்துல நாம மேற்கொள்ளக்கூடிய வழிபாடு அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில ஆடி மாத வழிபாடு பற்றியும், குறிப்பா ஆடி ஒன்று இந்த நாள்ல நம்ம எது போன்ற வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிற நிறைய பயனுள்ள சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்கும், கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ எப்படிப்பட்ட உங்களுக்கு பயனை கொடுத்துச்சு, இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிற கருத்தையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிட்டுட்டு, இந்த மாதம் அம்மனுடைய மாதம், அதனால் உங்களுக்கு பிடித்த பெண் தெய்வத்தினுடைய பெயரை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு வேண்டிக் கொள்ளுங்க. மேலும் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுடைய வாழ்க்கையில் தீர்க்க முடியாத கடன் இருக்குது. நான் என்னால் நினைத்த வேலைக்கு போக முடியல, நான் நினைத்த ஒரு திருமணம் எனக்கு நடக்கலை அப்படின்லாம் நீங்கள் ஒரு குறையோடு இருக்கிறீங்க அப்படின்னா, ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் பலன் கேளுங்க. கண்டிப்பாக அந்த ஜோதிட பலன்கள் உங்களுக்கு மிகவும் நன்மையானதாக அமையும். அந்த வகையில் ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தினுடைய தொலைபேசி எண் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். நீங்களும் போய் முயற்சி செய்து பாருங்கள், கண்டிப்பாக அது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய பலனாக இருக்கலாம். சரி, தமிழ் மாதங்களில் மாதம் முழுவதுமே திருவிழாவாக கொண்டாடப்படக்கூடிய மாதம் அப்படின்னு சொன்னால், 12 மாதத்தில் இந்த ஆடி மாதம் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் பெறுது அப்படின்னு சொல்லலாம். அம்மன் கோவில்களில் மட்டும் இல்லாமல் சிவன் கோவில், பெருமாள் கோவில் அப்படின்னு எல்லா கோவில்கள்லேயும் இந்த மாதம் முழுவதுமே விழா கோலம் பூண்டிருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஆண்டு ஜூலை 17 புதன்கிழமை ஆடி மாதம் துவங்குது. இந்த நாளில் அம்மனையும் குலதெய்வத்தையும் நம்ம வீட்டுக்கு அழைத்து வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லதுங்க. இதனால் வீடு முழுவதும் நம்மளுடைய வாழ்வும் ஆண்டு முழுவதும் சுபிட்சமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுவது இந்த வழிபாட்டின் ஐதீகம். ஆடி மாதத்தில் நாம் மேற்கொள்ளக்கூடிய வழிபாடு அடுத்த 11 மாதங்களுக்கும் அம்மனுடைய அருளால் நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்க செய்யும் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக எந்த ஒரு விசேஷம் அல்லது விரத நாள் என்றாலும் கூட முதல் நாளே வீட்டை சுத்தம் செய்து தயார் செய்து விடுவது நம்மளுடைய வழக்கம். அதே சமயம் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் நாம் வீட்டை சுத்தம் செய்கிறது ரொம்பவே இது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு முன்னாடி நாளே நம்ம செஞ்சு முடிச்சிடணும். இந்த ஆண்டு ஆடி மாதம் புதன்கிழமையில் பிறக்கிறதால முந்தைய நாளான செவ்வாய்க்கிழமையில் எப்படி வீட்டை சுத்தம் செய்கிறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம். திங்கட்கிழமை அன்னைக்கே வீட்டை சுத்தம் செய்து வைப்பது சரியாக தான் இருக்காது. அதனால் எப்போதும் வீட்டை சுத்தம் செய்வது, வழிபாட்டிற்கு நம்ம என்ன செய்வது அப்படின்னு தெரியாதவங்க புதன்கிழமை ஆடி முதல் நாள் துவங்குவதால் அன்றைய தினம் அதிகாலையில் வீட்டை சுத்தம் செய்யலாம், அதாவது வீட்டை சுத்தம் செய்யலாம், பூஜைக்கு தயாராகலாம். பூஜை அறையில் இருக்கக்கூடிய சுவாமி படங்களை நாம் சுத்தம் செய்து பூக்கள் வைத்து அலங்காரம் செய்து முதல்ல வாசல் தெளித்து கோலமிட்ட பிறகு வீட்டை சுத்தம் செய்யலாம். இது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் நாம் மேலும் என்னென்ன விஷயங்கள்லாம் கடைபிடிக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, பூக்கள் வைத்து அலங்காரம் செய்து வழிபாடு செய்யலாம். முதல்ல நம்ம வீட்டில் வாசல் தெளித்து கோலம் போடணுங்க. அதுக்கு பிறகு வாசலுக்கு சந்தனம், குங்குமம் இவையெல்லாம் வைக்கலாம். நிலைவாசலில் மாவிளையோடு வேப்பிள்ளை கலந்து தோரணம் கட்டலாம். பிறகு கலசம் வைத்து அந்த கலசத்துக்கு குலதெய்வத்தையும் அம்பிகையும் எழுந்தருளை செய்து வீட்டிற்கு அழைக்கலாம். குலதெய்வம் எது அப்படின்னு தெரியாதவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா, அன்னை காமாட்சியை குலதெய்வமாக நினைத்து நம்ம வீட்டுக்கு அழைத்து வழிபாடு செய்யலாம். நிலைவாசலில் விளக்கேற்றிய பிறகு வீட்டின் பூஜை அறையில் விளக்கேற்ற வேண்டும். கலசத்தில் தண்ணீர் வைத்து வழிபாடு செய்கிறவங்க சொம்பில் தண்ணீர் நிரப்பி அதில் சிறிது வாசனை பொடி, சந்தனம், குங்குமம், 1 ரூபாய் நாணயம், 1 எலுமிச்சம்பழம் போட்டு அதன் மீது மஞ்சள் பூசி தேங்காய் வைத்து கலசம் தயார் செய்யலாம்.
கலசத்தில் நூல் சுற்ற தெரியாதவங்க தெரிந்தவங்க சுற்றலாம். தெரியாதவங்க சொம்பினுடைய கழுத்து பகுதியில் மஞ்சள் நூலை மட்டும் சுற்றி வைக்கலாம். கலசத்தில் தண்ணீர் வைத்து வழிபாடு செய்கிறவங்க வாரத்திற்கு ஒரு முறை அந்த தண்ணீரை மாற்றி விடலாம். அரிசி வைத்து வழிபாடு செய்கிறவங்க ஆடி மாதம் முழுவதும் வைத்து வழிபாடு செய்யலாம். வெற்றிலை பாக்கு பழம் ஆகியவற்றை வைத்து தாயே எங்கள் வீட்டில் எழுந்தருளி எங்களுடைய பூஜைகளை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என மனதார பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். அம்மனுடைய மிக எளிமையான இந்த தெய்வம் அப்படின்னு நாம் சொல்லலாம். குறிப்பிட்டு அந்த அம்மனுக்கு பிடித்த சாம்ராணி மனத்தை வீடு முழுவதும் பரவ விடலாம். நெய்வேத்தியமாக அம்மனுக்கு சர்க்கரை பொங்கல் பருப்பு பாயசம் கூழ் ஆகியவற்றை ஏதாவது ஒன்று நம்ம படைத்து வழிபாடு செய்யலாம். முடிந்தவர்கள் தாம்பூலம் வைத்து ரவிக்கை வளையல் போன்ற மங்களகரமான பொருட்களை வைத்து வழிபாடு செய்யலாம். அதோடு மாலையில் அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு காவல் தெய்வம் அம்மன் கோவிலுக்கு சென்று நெய் தெய்வம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. வெற்றிலை பாக்கு பழம் ஆகியவற்றை வைத்து தாயே எங்கள் வீட்டில் எழுந்தருளி எங்களுடைய பூஜைகளை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என மனதார பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். அம்மனுடைய மிக எளிமையான இந்த தெய்வம் அப்படின்னு நாம் சொல்லலாம். குறிப்பிட்டு அந்த அம்மனுக்கு பிடித்த சாம்ராணி மனத்தை வீடு முழுவதும் பரவ விடலாம். நெய்வேத்தியமாக அம்மனுக்கு சர்க்கரை பொங்கல் பருப்பு பாயசம் கூழ் ஆகியவற்றை ஏதாவது ஒன்று நம்ம படைத்து வழிபாடு செய்யலாம். முடிந்தவர்கள் தாம்பூலம் வைத்து ரவிக்கை வளையல் போன்ற மங்களகரமான பொருட்களை வைத்து வழிபாடு செய்யலாம். அதோடு மாலையில் அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு காவல் தெய்வம் அம்மன் கோவிலுக்கு சென்று நெய் தெய்வம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. இது மட்டும் இல்லாமல் அம்மனை வீட்டிற்கு அழைத்து பூஜை செய்வதற்கான நேரம் என்ன அப்படின்னு நீங்கள் இப்போது கேட்கலாம். நல்ல நேரம் அப்படின்னு பார்க்கும்போது காலை 6 முதல் 7 மணி வரையிலான நேரத்தையும் காலை 9:15 முதல் 11:45 வரையிலான நேரத்தையும் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோடு ஆடி முதல் நாளில் அம்மனுக்கு தலைவாழை இலை போட்டு படையல் வைத்து வழிபாடு செய்யக்கூடிய வழக்கம் உள்ளவங்க பகல் 1:30 மணிக்கு மேலே படையலிட்டு வழிபாடு செய்யலாம். அல்லது மாலை 6 மணிக்கு மேலே அம்மனை வீட்டிற்கு அழைத்து வழிபாடு செய்யலாம். தேங்காய் சுட்டு அம்மனுக்கு படைத்து வழிபாடு செய்யக்கூடிய வழக்கம் இருக்கிறவங்க இந்த நேரத்தை பயன்படுத்தி தங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு இந்த தேங்காயை சுட்டு வழிபாடு செய்யக்கூடிய பழக்கம் இருக்காது. அதை ஏதோ புதுசாக கேட்குறது போல் கேட்பாங்க. ஏன் அப்படின்னா இது ஒரு சில ஊர்களில் மட்டும்தான் ரொம்பவே பிரசித்தி பெற்றதாக இருக்கும். தேங்காய் சுடுவது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பழக்கமாக இருக்காது. அந்த வகையில் பார்க்கும்போது இந்த ஆடி மாதத்தில் தேங்காய் சுடுவது அப்படின்னு பார்க்கும்போது ஆடி மாதம் சக்தியுடைய மாதம். எதனால் இந்த மாதத்தில் விதை விதைப்பதை முன்னோர்கள் மேற்கொண்டாங்க. ஆடிப்பட்டம் தேடி விதை என்று கூட சொல்லலாங்க. இது ஒரு பழமொழி உருவாவதற்கு இதுவே காரணம். உத்தராயண காலத்தில் சூரியனில் இருந்து வெளிப்படக்கூடிய கதிர்களை விட தட்சிணாயன காலத்தில் சூரியனின் ஒளிக்கதிர்கள் விவசாயத்திற்கு உகந்ததாக இருக்கும். சுற்றுப்புறத்தை தூய்மையாக்கி தெய்வங்களை வழிபட்டு உள்ளுணர்வை மேம்படுத்தி கொள்ளக்கூடிய ஆடி மாதம் பயன்படுது. வேப்பிலையை அம்மனுக்கு சாற்றி வழிபாடு செய்வதும் கூழ் மற்றும் விழா நடத்துவதும் ஆடி மாதத்தில் நடக்குது. இதற்காக காரணம் ஆடி மாதத்தில் கிடைக்கக்கூடிய வேப்பிலை கொழுந்துகளுக்கு அபார மருத்துவமும் தெய்வீக குணமும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆடி மாதத்தில் பொதுவாகவே காற்று அதிகமாக வீசக்கூடிய மாதம். இந்த காலத்தில் எளிதில் ஜீர்ணிக்கக்கூடிய வகையிலான உணவுகள் சாப்பிடுவது ரொம்ப நல்லது. இதனால் ஆரோக்கியம் மேம்படும். துர்க்கை காளி உள்ளிட்ட பெண் தெய்வ வழிபாடு உகந்ததாகவும் ஆடி மாதம் கருதப்படுது. இது மட்டும் இல்லாமல் இதே போல் 18ஆம் பெருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 18 ஆடி 18 சொல்லலாம். இந்த 18ஆம் பெருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஆடி 18 விழா மிகவும் உன்னதமானது. ஆடி மாதம் ஆடி பூரம் ஆடி வெள்ளி நாகலட்சுமி பூஜை வரலட்சுமி நோன்பு ஆகிய தினங்களில் விரதம் இருந்து அம்மனை தரிசிப்பது மிகவும் நல்லது. கிராமங்களில் ஆடி மாதம் முழுவதும் அம்மனுக்கு விழா எடுத்து கொண்டாடப்படுது. கோவை கரூர் திருப்பூர் சேலம் ஆகிய கொங்கு மண்டல பகுதிகளில் ஆடி முதல் நாள் அன்னைக்கு தேங்காய் சுடக்கூடிய வழக்கம் இன்னைக்கும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆடி மாதத்தில் குத்து விளக்க லக்ஷ்மியாக பாவித்து அலங்கரித்து வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. ஆடி மாதம் அம்மனுக்கு பால் பாயசம் சர்க்கரை பொங்கல் வைத்து வணங்குவதால் மேன்மை உண்டாகும்.
அம்மனை வழிபடும் போது மறக்காம நாம லலிதா சகஸ்ரநாமம் சொல்வது ரொம்ப நல்லதுங்க. ஆடி மாதம் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை அம்மனை ஆவாகனம் செய்து வீட்டுக்கு வரவழைத்து வழிபாடு செய்யறது ரொம்ப சிறப்பு. ஆடி மாத பீடை மாதம் அப்படின்னு ஒதுக்குவது அறியாமையால் வந்த பழக்கம். உண்மையிலேயே பீட மாதம் என்று தான் பெயர் உண்டு. அதாவது மனமாகிய பீடத்தில் இறைவனை வைத்து வழிபாடு செய்யக்கூடிய மாதம் அப்படிங்கிறது தான் சரியானது. ஆடி கடைசி வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு உகந்த வரலட்சுமி விரதம் இருக்கிறது ரொம்ப கூடுதல் பலனை கொடுக்கும். ஆடி மாதம் அம்மனுக்கு சாற்றப்படக்கூடிய வளையல்களை பெண்கள் அணிந்து கொண்டா திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம், நீங்காத செல்வம் மற்றும் சகல நன்மைகளையும் பெறலாம் என்பது ஐதீகம். ஆடி மாத வெள்ளிக்கிழமை அம்பிகையை வழிபட்டா வீட்டில் சுபகாரியங்கள் தடையின்றி நடக்கும். ஆடி பௌர்ணமி அன்னைக்கு சிவபெருமானுக்கு திரட்டுப்பால் அபிஷேகம் செய்து கருப்பு பட்டாடை, நூற்று முத்துக்கள், 100 முத்துக்கள் கோர்த்த மணிமாலை, கரு ஊமத்தம் பூ மாலை அணிவித்து மூங்கில் அரிசி பாயசம் படைத்து வழிபாடு செய்தால் எப்பேற்பட்ட பகையும் விலகி போகும். ஆடி மாத வெள்ளிக்கிழமைகளில் அதிகாலையில் எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு தூய ஆடை அணிந்து சாணத்தை பிள்ளையாராக பிடித்து செவ்வரளி செம்பருத்தி அருகு கொண்டு நம்ம சூரிய உதயத்திற்கு முன்பே விநாயகர் பூஜிக்கலாம். வாழை மீது நெல்லை பரப்பி அதன் மீது கொழுக்கட்டை வைத்து விநாயகரை வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. இப்படி ஆடி மாதம் அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் ஏராளமான சிறப்புகளை நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் ஆடி 1 அன்னைக்கு நம்ம எப்படியெல்லாம் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற ரொம்பவே பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.